வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கோதுமை மாவுல புட்டு செஞ்சு காட்ட போறேன். நீங்க எப்பயும் மாவு வச்சு யூஷுவலா செய்வீங்கல்ல, இது அத மாதிரி கிடையாது. அந்த மாவையே நம்ம வீட்ல ரெடி பண்றோம். அந்த ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி அதுலயே புட்டு செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இப்படி செஞ்சீங்கன்னா நல்ல வாசனையாவும் சாஃப்டாவும், அந்த அப்படி செய்யறதை விட கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மறந்துடாம நம்ம புது இடத்துல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கோதுமையை நல்லா வறுக்க போறோம். சட்டி சூடான உடனே நீங்க எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் மேல ஆகுங்க. நீங்க பொறுமையா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வறுக்க வேண்டி வரும். இங்க பாருங்க ஒரு சத்தம் வருது பாத்தீங்களா, டப்பு டப்பு டப்புன்னு. அந்த சத்தம் வரும், உங்களுக்கு ஒரு வாசனையும் நல்லா வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணுங்க, கை விடாம வறுத்துருங்க. அந்த வறுக்கிறதுல தான் இந்த புட்டுக்கு உண்டான வாசனையே நல்ல மணமா இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணுவோம். இது 1 கிலோ கோதுமை எடுத்துருக்கேங்க. இது நல்லா கூல் ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா இப்ப மிக்சியில நல்லா பவுடர் பண்ணலாம். இங்க பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க. இன்னும் ஒரு சுற்றி சுத்திடலாம். அவ்வளவுதாங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. நல்ல பட்டு மாதிரி அரையணும்னு இல்லைங்க, நீங்க இப்படி அரைச்சாலே போதும். பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே நீங்க அரைச்சு நல்லா காய வச்சு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம மாவு வரவுவோம். நம்ம புட்டு மாவு வரவுறதுக்கு முன்னாடி தண்ணி சுட வச்சிடலாம். 1 கப் மாவு எடுத்துருக்குறேன். இது வந்து 200 கிராம். இப்ப உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியா தாங்க போடணும், நிறைய போடக்கூடாது. 1 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. இதை நல்லா சேர்த்து விட்டுடலாம். தண்ணியை லேசா தெளிச்சுட்டு அப்புறம் அப்படியே கலந்து விடுங்க. நிறைய ஊத்திடாதீங்க முதலையே. இப்படி தெளிச்சு தெளிச்சு தெளிச்சுதான் வரவணும், சுற்றி சுற்றி வரவுங்க. நீங்கள் தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தால் அதை ஊற்றியும் வரவிக்கலாம். பாருங்க 1/2 கப் தண்ணி கூட ஊற்றலை. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு இப்படியே நீங்கள் கலந்துக்கணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சா பிடிபடணுங்க, உடையக்கூடாது, அதுதாங்க பதம். உதிரியாகவும் வரும், அதுக்குன்னு கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் சாஃப்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க. நம்ம புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஈவனாக இன்னும் கொஞ்சம் சரியாக உங்களுக்கு வரவை வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ நம்ம இந்த வரவிருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு 1 பல்ஸ் போட்டு எடுத்துருங்க. நல்ல ஈவனா மாவு வரவியாச்சு. இப்ப நம்ம மாவை புட்டு குழல்ல போட்டு வேக வச்சிடலாம். மாவு இப்ப குழல்ல போட்டுருவோம். என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு, இத மாதிரி திரும்ப கொஞ்சம் தேங்காய், திரும்ப கொஞ்சம் மாவு, இத மாதிரியே நீங்க ஆல்டர்னேட்டா போட்டு 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 ஃபுல்லா குழல ஃபில் பண்ணிருங்க.
திரும்ப மாவு அவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிருச்சு குழல ஃபில் பண்ணியாச்சு வாங்க தண்ணியும் நல்லா சுட்டுச்சு இதை நம்ம இனி வேக வச்சிரலாம் இந்த பாருங்க 5 நிமிஷத்துக்குள்ளாரியே உங்களுக்கு இப்படியே ஆவி வந்துரும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப்படியே மணக்கும் புட்டு வெந்த மணம் வரும் அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் புட்டு ரெடி ஆயிருச்சுங்க பாருங்க நல்ல அழகா சுட சுட இவ்வளோ டேஸ்டாக வாசனையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் புட்டு குழல் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் மொதல் அந்த குழியிலலாம் கொஞ்சம் தேங்காவை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மாவு போடுங்க திரும்ப கொஞ்சம் மேலே தேங்காய் போட்டு ஆவியில் மூடி வச்சு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க இதுக்கு நீங்கள் தனியாக சைட் டிஷ்லாம் எதுவும் செய்யணும்னே இல்லைங்க ஜீனியும் நெய்யும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பழம் ஜீனி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் இதில் வெல்லமும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும்